வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அரேனா ரசத்து சமைப்போம் சுவையால் அணிவோம் இன்றைக்கி என்ன டிஷ் போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க வாங்க என்னென்னு பார்க்கலாம் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் சூப்பரான ஒரு அல்வாங்க ப்ரெட் அல்வா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் ட்ரை ஃப்ரூட்ஸாக வந்து அந்த கேஷ்வால் மட்டும் இந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா அது ரெண்டும் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ப்ரெட்டு வந்து ஒரு பேக்கெட்டு நல்லா வந்து நீங்கள் மிக்ஸியில் கூட அடிச்சுட்டு போட்டுக்கலாம் நான் வந்து சும்மா உதுத்துட்டு தான் அதே நெய்யில் வந்து நல்லா அந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு எம்எல் தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பேக்கெட் ப்ரெட்டுக்கு வந்து ரெண்டு எம்எல் ஒரு டம்ளர் தண்ணி அதாவது இரநூறு கிராம் வந்து சர்க்கரை போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் வந்து சர்க்கரை இதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னலாக வந்து இன்னும் ஒரு இரநூறு எம்எல் வந்து மில்க் வந்து ஆட் பண்ண போகிறோம் இது நல்லா வந்து அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சு அந்த ப்ரெட்டை வந்து இதோட சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே வாங்க நல்லா வந்து ஸ்மாஷாயிடும் எல்லாம் அப்படியே வந்து ஒன்று ரெண்டு இருக்கிறது கூட உங்களுக்கு வந்து நல்லா அந்த தண்ணியில் வந்து நல்லா வெந்து கூழாயிடும் சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த பாலை வந்து ஆட் பண்ணிக்கணும் ஒரு டம்ளர் பால் அதை ஆட் பண்ணதில் வந்து வீடியோ மிஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் ஊற்றுருக்கேன் இதை வந்து நல்லா அந்த பால் வந்து இதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிக்கங்க ஒன்று ரெண்டு பிரெட் வந்து உங்களுக்கு அறியாமல் இருந்தால் கூட இதில் வந்து நல்லா அந்த பாலோடு ஆட் ஆகி நல்லா வந்து அந்த அல்வா ஃபே பேஸ்ட் மாதிரி நல்லா வந்துடும் வந்ததுக்கப்புறம் இந்த இது வந்து நெய்யை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் இது இப்படி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்யணும்னா நெய் விட்டு ஒரு தடவை வந்து கிண்டி விட்டுக்கணும் இப்போ கொஞ்சம் நெய் விடுறேன் பாருங்கள் நெய் விட்டுட்டு எல்லாம் நல்லா வந்து சேர்ந்து ஒரு தடவை நல்லா வந்து பரட்டி விட்டுருங்க இப்போயே நல்லா ஒட்டாமல் தான் வருது இருந்தாலும் வந்து இன்னும் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் வந்து விட்டுட்டு இது அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விட்டு இந்த நெய் பெரிய விட்டுட்டு இந்த பருங்க திரும்ப இந்த மாதிரி வர்ற ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திரும்ப அந்த அல்வா பதத்துக்கு வந்து நல்லா ஒட்டாமல் கொண்டுட்டு வரணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த அல்வா வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வந்து உடனே வந்து எடுத்துடலாம் நீங்கள் டக்குனு இந்த மில்கில் போட்டு கொஞ்சம் நெய் மட்டும் போட்டு உடனே எடுத்துடலாம் அது வந்து ஒரு ரெண்டு நாள் தான் நல்லாயிருக்கும் இது மாதிரி நம்ம நெய் வந்து ஊற்றி நல்லா சுருள சுருள கிண்டுறப்ப வந்து உங்களுக்கு ஒன் கூட சூப்பராக இருக்கும் கேட்டு போகாது இப்போ பார்த்தீங்களா சூப்பரான அந்த அல்வா ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சு லாஸ்ட்டில் வந்து இந்த ட்ரை நட்ஸ் இன்னும் கொஞ்சம் கீயும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் பிடிச்சிருந்தா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ